Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு ஒரு ரேண்டம் ஃப்ரைடே vlog தான் பார்க்க போறீங்க. இந்த vlogல வந்து நான் சூப்பரா ஒரு லஞ்ச் மெனு கொடுத்திருக்கேன். நான் சமைக்கல, என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் அது. அது போக இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் அட்டாச் பண்ணிருக்கேன். என்னன்னா ஃபுட் போட்டோகிராஃபிக்காக ஒரு கான்டெஸ்ட்காக நான் வந்து ஒரு போட்டோகிராஃபி எடுத்தேன். ஸோ அதுக்கு நான் என்ன வாங்கினேன், எப்படி செட்டப் பண்ணலாம், அந்த வீடியோ எடுத்தோம் அப்படின்றத நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் பெரிய போட்டோகிராஃபர்லாம் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க ப்ளாக் உள்ள போகலாம். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். பப்பாயா, பப்பாளி பழம், அது போக இளநி. இந்த இளநி வந்து தாய்லாண்ட் இளநி, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், தண்ணி நல்லாயிருக்கும், உள்ளே இருக்க பல்ப்பு நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இது இப்படியே வந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, உள்ளே நிறைய பல்ப் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி சூப்பராக ஒரு லஞ்ச் செஞ்சு காமிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் லன்ச் அது. ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு வந்தாங்க, கொஞ்சம் திங்ஸ் இல்லை. புளியெல்லாம் வந்து எனக்கு காலியாக போச்சு. எங்கள் அம்மா ஊர்லேருந்து கொடுத்து அனுப்புவாங்க புளி. இப்போ இந்த லாக்டவுன்னால சுத்தமாக வரவே இல்லை. இதுதான் நான் செகண்ட் டைம் இங்கே வாங்குகிறேன் புளி. இந்த பிராண்டு வாங்கிட்டு வந்தாங்க. யூஸ்வலாக இன்னும் ரெப்பராக வாங்குவேன், ரெப்பராக இல்லையா. ஸோ இந்த பிராண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே எடுத்து வைக்கிறோம். அப்புறம் நாட்டு முட்டை, நான் எப்போவுமே நாட்டு முட்டை தான் வாங்குவேன். இது வந்து இங்கே கம்பவுண்ட் எக்குன்னு சொல்லுவாங்க. சோம்பு, தேங்காய் வந்து துருனது கிடைக்கல, அதனால் முழு தேங்காய். அப்புறம் அப்பளம் காமிக்கிறாங்க, நார்மல் அப்பளம். இது போக இந்த கலர் வடை வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலர் கலராக இருக்கும் இந்த மாதிரி. இது பீட்ரூட் வடை, இது கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். இது அரிசி வடை, அரிசி அப்படி. இது வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சிட்ருக்கேன். எல்லாமே எடுத்துட்டு பீன்ஸ், கேரட், புதினா, கொத்தமல்லி எல்லாமே கவரில் இருக்குது, ஃபுல்லாக மாற்றணும். அப்புறம் இன்னொரு மெயினாக இதுக்காக நான் அவங்கள போசுனேன். இது பார்த்திங்கன்னா தபரா செட், காஃபி குடிப்பாங்கள எல்லாருக்கும் தெரியும், க்யூட்டாக இருக்குல்ல. ரொம்ப நாள் இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு ஃபோட்டோகிராஃப்க்காக எடுக்கிறதுக்காக, காஃபி ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுக்கணும், அது எடுக்கிறதுக்காக வாங்கிட்டு சொன்னேன். ஃபேஸ்புக்கில் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் நடந்துச்சு. நான் பெரிய ஃபுட் ஃபோட்டோகிராஃபிலாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபியை சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கலந்துக்கிட்டேன். முதல்ல இந்த மாதிரி தண்ணியில் வந்து லெமன் போட்டு அது ஸ்பிளாஷ் ஆகிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் லைட்டிங் வந்து அவ்வளோ மேட்ச் ஆகலை. அண்ட் மோரோவர் கிளாஸ் மேலே எனக்கு அவ்வளோ செட் ஆகலை, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம். அப்புறம் வெறும் தண்ணியை வந்து டபரா செட்டில் போட்டு ஆத்துற மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்தோம். அந்த அந்த ஸ்பிளாஷ் அதுலையா, அதை மட்டும் கேப்சர் பண்ணுறதுக்காக ஷட்டர் ஷார்ட்ஸ்லாம் நிறையா எடுத்தோம். அதுவும் லைட்டிங் சரியாக வரலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டூடியோவில் வச்சு எடுத்தேன். பின்னாடி வந்து ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தேன், ரொம்ப டார்க்காக அந்த மாதிரி இருந்துச்சு. நான் உடனே ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணி பக்கத்தில் காஃபி பீன்லாம் வச்சு காஃபி வந்து தெரிக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ்லாம் நல்லா வந்தது. பட் ஸ்டில் இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அப்புறம் ஃபுல் செட்டப்பையும் மாற்றிட்டு கீழே வந்து ஒரு வுட்டன் பேக்ரவுண்ட் கொடுத்து வச்சு எடுக்கலாம்னு சொல்லி என்கிட்ட இந்த பிளேவுட் வந்து வீட்டில் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து காஃபி வச்சு ட்ரை பண்ணோம். என்கிட்ட இருந்த ரெண்டு ஃபோட்டோ ஸ்டுடியோ லைட்ஸை வச்சு எடுத்தேன். காஃபி அவ்வளோ சூடாக போட்டுட்டு வந்தேன், நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம். இது வந்து ஒரிஜினல், அதாவது எடிட் பண்ணாத இது ஃபோட்டோகிராஃபி இது. அப்புறம் எடிட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது. மட்டன் புலாவுக்கு இந்த மட்டன் வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு பிரியாணிக்கு போடுற மாதிரியே தான் போட்டு ஒரு 1 to 2 hours நான் வந்து இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சோன்னா நான் இந்த ஜூஸ்லாம் வந்து நல்லா இறங்கும், அதே நேரத்தில் மட்டன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். புலாவுக்கு வந்து நம்ம ரொம்ப மட்டன்லாம் போட தேவையில்லை. ஸோ இது நான் ஒரு 1/4 கிலோ 250 கிராம்ஸ்லேருந்து 300 கிராம்ஸ் மட்டன் தான் இருக்கும், இது போதும் புலாவுக்கு. மட்டன் புலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம் வந்து 4 சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 1/5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுவோம்.
ஸ்பைசஸ் வந்து ரெண்டு பே லீஃப் பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி, இது வந்து இந்த பெரிய காடமும், ஸோ இது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கிறனால ஒன்றே ஒன்று தான் போடுறேன். அதுபோக ரெண்டு சின்ன காடமும், பட்டை வந்து ஒரு 1.5 to 2 inches பட்டை, கிராம்பு 8 to 9 ஒரு 9. மட்டன் வேக போட்டுடலாம். இந்த மேரினேட்டட் மட்டனை குக்கரில் போட்டுட்டேன். அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், அது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் கொடுத்துட்றேன். இந்த ரெண்டு ஐட்டமும் நான் வந்து லசாடாவில் வாங்கினேன் ஆன்லைனில். இது வந்து எசென்ஷியல் ஆயில். இது பேக்கிங்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. 6 எசென்ஷியல் ஆயில் வர மாதிரி வாங்கினேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பெப்பர்மெண்ட், ட்ரீ ட்ரீ, லாவெண்டர், லெமன் கிராஸ், அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ், இது என்னமோ ஒரு ஆயில் நினைக்கிறேன். ஓகே, 6 இருக்குது இதில். ஸ்வீட் ஆரஞ்ச் பேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கம்மி விலை தான். ஆனால் நான் நேற்று வந்து கேண்டில் ஏற்றி வச்சேன், அவ்வளோ ஸ்மெல்லே சுத்தமாக இல்லை, அரோமாவே இல்லை. நான் முதல்ல யூஸ் பண்ணிட்டுருந்தேன் எசென்ஷியல் நல்லாயிருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா சீரியல் லைட் வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சின்ன சீரியல் லைட் இருக்குது. இன்ஷால்லாம் இந்த பக்ரீத்துக்காக ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சுருக்க மாதிரி சீரியல் லைட் வாங்கினேன். இது நான் வந்து அலங்காரம் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கேக் பிளேட் செட், அதாவது நம்ம டெசர்ட்டு மஃபின்ஸ்லாம் நம்ம அடிக்க வைப்போம்ல அந்த பிளேட் செட்டு. இது நேற்று வந்து ஒரு சின்ன ட்ரெஸ் ஷாப்பிங்காக போயிருந்தோம். அந்த கடையில் 150 ரிங்கிட்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா 15 ரிங்கிட்ஸ்க்கு இந்த பிளேட் ஸ்டாண்ட் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நாங்கள் அதை நினச்சி தான் நாங்கள் ஷாப் பண்ணல, பட் கவுண்டரில் போய் போன பிறகு தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ஸோ அதனால் நான் இதை வாங்கிட்டேன். ரெண்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி, ஒன்று இன்னொன்று ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. இது வந்து ஒயிட் அண்ட் கோல்டன் இது கொடுத்துருக்காங்க. சும்மா நம்ம நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நடுவில் ஓட்டை இருக்குது. சும்மா சர்விங் பிளேட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேக் பிளேட் மாதிரி வச்சுக்கலாம். இதை நான் அரேஞ்ச் பண்ணும் போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது சின்ன பிளேட்டு, இது மீடியம் சைஸ் உள்ளது. இந்த ஸ்க்ரூ நட்லாம் இருக்குது, ஸ்டாண்ட் உள்ளது. அதுக்கப்புறம் பெரிய பிளேட் உள்ளது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. இதிலே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருந்துச்சு, கோல்டன் ஒயிட் இருந்துச்சு. இந்த கோல்டன் ஒயிட் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் எடுத்தேன். சட்டி வந்து சூடு வச்சுருக்கிறேன். நெய் வந்து ஒரு 1.5 tablespoons போட்டுக்கிறேன். நார்மல் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், ஒரு 2 tablespoonலேருந்து 3 tablespoons. பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 3 பச்சை மிளகாய். இது கலர் மாறுற வரைக்கும் அது லைட்டாக இந்த ஹோல் ஸ்பைசஸ்ஸு இதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய் ஸ்பைசஸ் ஃப்ளேவர்னால் அப்படியே அந்த எண்ணெயில் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த மேரினேட் பண்ணது மட்டனில் வர கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். அரிசி வந்து 2.5 அளவுக்கு எடுத்துருக்கிறேன், பாஸ்மதி ரைஸு, அதை ஊற வச்சுருக்கிறேன் நான். ஒரு 20 minutes to 1/2 hour ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அங்கே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1.5 spoon மட்டும் போடுறேன், ஏன்னா ஏற்கனவே 1 spoon நம்ம போட்டிருக்கோம் மட்டனில். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்சிருந்தோம்ல, அது போட்டுடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. மட்டன் வந்து ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் ரொம்பலாம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. சும்மா மூடி போட்டு அந்த ஜூஸ்லாம் அப்படியே வெளியில் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுருவோம். மட்டன் கொஞ்சமாக வதங்கிடுச்சு. இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 teaspoon பெப்பர் போட்டிருக்கேன், சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். இந்த டைமில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி காரமும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது,
ஆனால் சில்லி பவுடர் போட மாட்டேன், நம்ம புலாவோட சில்லி பவுடர் போட மாட்டாங்க. அதனால் பச்சை மிளகாவே இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்க போகிறேன். பெரிய பச்சை மிளகாவே போட்டுக்கிறேன். உப்பும் கறிக்குது, காரமும் கொஞ்சம் தூக்கில் தான் இருக்குது. இது கரெக்டான பதம். இப்போ அரிசியை நம்ம வந்து வடிகட்டியாச்சு, இதில் போட்டுருவோம். மீதி இருக்க புதினா கொத்தமல்லியை போட்டாச்சு. அப்படியே கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க, ரொம்ப கிண்டாதீங்க. ரைஸ் எல்லாத்துலேயும் அந்த மசாலா படுற மாதிரி கிண்ண வரைக்கும் போதும். கேமராவில் சார்ஜ் போயிடுச்சு, அதனால் மொபைல் கேமரா எடுத்துட்டேன். இப்போ ரைஸ் போட்டாச்சு, மீதி இருந்த கொத்தமல்லி புதினாவும் போட்டாச்சு, நல்லா ஒரு தடவை கிளறி விட்டாச்சு. இப்போ சுடுதண்ணி ஊற்றிடலாம். ஸோ இப்போ ரெண்டே கால் அரிசிக்கு வந்துட்டு இப்போ தண்ணி சுத்தமாக வத்திட்டதுனால வந்துட்டு மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். நான் ஒரு அரை அளவுக்கு மீதி வைக்கிறேன் நான், அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வத்துற டைமில் வந்துட்டு நம்ம நல்லா வெந்துருச்சா பார்த்துட்டு தம்மில் போட்டுடலாம். நம்ம தண்ணி நல்லா வத்திருச்சு, இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இதை இப்போ கல் மேலே வச்சாச்சு தம்முக்கு. ரைஸ் வந்து ஒரு 50-70% குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி மட்டும் மேலே தெளித்து விட்டுட்டு இந்த தம்மில் வச்சிடலாம். நம்ம தம்மில் வச்சாச்சு, மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இன்னொரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 15 மினிட்ஸ் நான் அப்படியே இதே கல்லிலேயே வச்சிட்ருந்தேன். ஸோ இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு போட்டால் நிற்கிது பாருங்கள், நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கிண்ட வேணாம், இப்போ ஓரத்துலேருந்து கொஞ்சம் அரிசி மேலே எடுத்து போடுவோம். புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஆவி பறக்க இருக்குது, அப்படியே உதிரி உதிரியாக உழுது பாருங்கள்.